தகப்பனே இப்பொழுதும் நீர் எங்களோடு பேசும் அப்பா, என்னோடு பேசும். உன் வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பிரயோஜனப்பட உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகள் தேனிலும் மதுரமானவைகள். எங்களோடு பேசும். ஒருவர் கூட சும்மா போகாது. ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையோடு கடந்து செல்வார்களாக. ஆசீர்வதியும் கிருபை பாதுகாப்பு. இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள் இந்த கொரோனா வைரஸ் வந்த பிறகு எங்களை அற்புதமாய் காப்பாற்றி ஆசீர்வதித்து சுகமாய் உயிரோடு இந்த ஸ்தலத்திலே கொண்டு வந்தீரே அப்பா. தோத்ரம் 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 தோத்ரம். ஆசீர்வதியும் வார்த்தைகளால் எங்களை நிரப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. எல்லாரும் ஆமே. ஹீப்ரூஸ் chapter 10 verse 31 இப்ரேயர் 10:31. It is dangerous fall down the living God's hand. Read in Tamil anybody? Paul. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்கும். நான் இயேசுவை ஏன் ஏற்றுக்கொண்டேன்? அவர் அன்புள்ளவர், ரட்சிக்கிறார், கிருபை உள்ளவர், என்னை நேசிக்கிறார், பாவிகளின் சிநேகிதன், எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். அதே நேரத்தில் நான் இயேசுவை ஏன் ஏற்றுக்கொண்டேன்? அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நியாய தீர்ப்பும் ஒன்று இருக்கிறது. The judgment day is coming quick. இன்றைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாளைக்கு நியாயாதிபதி. Today Savior Jesus, tomorrow coming as a judge. கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இன்றைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாளைக்கு நியாயாதிபதி. We are watching only one side of our Jesus Christ. We forget to watch another side. ஒரு பக்கத்தை மட்டுமே நாம் பார்க்கிறோம். ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருக்கிறது போல ஆண்டவருக்கு இரண்டு சுபாவங்கள் உண்டு. அன்பே உருவாகியவர். Our God is a loving God, but he is also consuming fire. அவர் பட்சிக்கின்ற அக்னியா இருக்கிறார். வசனத்தை see the word of God. I am preaching according to the word of God. Bible படிக்கிறப்ப வாக்கு தத்தத்தை பச்சைங்களை அண்டர்லைன் பண்ணுங்க. எச்சரிப்பை நியாய தீர்ப்பை ரெட்டிங்களை அண்டர்லைன் பண்ணுங்க. ஒரு சிறுபிள்ளைத்தனமா அதை செய்யுங்க. பைபிள் அழுக்கே ஆக்கக்கூடாதுன்னு பத்திரமா ஒரு வருஷத்துக்கு ஒரு பைபிள் அழுக்க ஆச்சு அண்டர்லைன் பண்ணு. கிதியோன் சங்கம் இலவசமா கொடுக்குது ரைட்டு. ஆனால் நிறைய வேதாகம சங்கம் நம்ம கொடுக்குற நம்ம வாங்குற அந்த பைபிள் தான் அவங்களுக்கு பிழைப்பு. தாத்தா வாங்கி வச்ச பைபிளே இன்னும் படிச்சுட்டு இருப்பாங்க நிறைய பேர். அதில் ஆதி ஆகமும் இருக்காது, வெளிப்படுத்தலும் இருக்காது, பேப்பர்லாம் பிஞ்சு போயிருக்கு. புதுசாக ஒரு பைபிளை வாங்கி படித்து பாருங்கள். ஆசையாக நல்லா ஒரு ஹியூமன் பீயிங் வாஞ்சை ஆர்வம். இந்த ஊழியக்காரங்க எல்லாரும் ஏன் யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் இந்த கொரோனா வைரஸ் நாட்களில் பிரசங்கம் பண்ணி வெளியிட்ட ஆரம்பித்தாங்கன்னா அதான் ஆர்வம். இன்றைய நவ நாகரிக உபகரணம் இது, கம்ப்யூட்டர், செல்ஃபோன், இதெல்லாம் அதை ஆண்டவருக்காக பயன்படுத்து. ஆமாம், அல்லேலூயா. ஆமாம், அதான் வானங்கள் தேவனுடைய கிரியைகளை அறிவிக்கிறது. வசனத்தை கவனித்தீர்களா? நாம் ஒரு நாளைக்கு கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமென்னா அது ஒரு டேஞ்சரஸ் குறிக்கிறார். தகுதி இல்லாமல் அவர் கையில் விழும்பொழுது அது நமக்கு டேஞ்சரஸாக மாறும். மின்சாரத்தை காண முடியுமா? கை வைத்தால்தான் தெரியும். அதுங்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டாலும் அது நமக்கு நல்லது, கரெக்டா? மின்சாரம்னு ஒன்று இல்லைன்னா இந்த ஃபேன் சுற்றாது, லைட் எரியாது, நான் பேசுறது
ஸ்பீக்கர் பாக்ஸ் வழியாக உங்களுக்கு சத்தமாக கேட்காரு. நான் நம்ம பிரதர் எபினேசர் மின்சாரத்துறையில் வேலை பார்க்கிறார். நான் மின்சாரத்துறையில் வேலை பார்க்குறேன்னு சொல்லி கரண்டில் அவர் கை வச்சார்னா அவருக்கு ஷாக் அடிக்குமா? அடிக்காதா? அவருக்கும் அடிக்கும், நம்மளுக்கும் அடிக்கும். அவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற சேஃப்டியில் அந்த பாதுகாப்போடு அதில் கை வைப்பார். அதை பற்றி தெரியாதவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் யோசிக்காமல் கை வச்சிருவாங்க. அது மாதிரி யோசிக்காமல் You should not play with our car. சில ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சி பக்கத்தில் கவனக்குறைவினால மின்சார கம்பி பட்டுச்சு ஒரு அம்மா மேலே. அம்மாவுக்கு ஷாக் அடிக்குது, பையன் போய் பிடிச்சிட்டான் அம்மாவை, அவனுக்கு ஷாக்கு. அதை தொடர்ந்து அவங்க அப்பா வந்தார், பையனை பிடிச்சாரு, அவருக்கு ஷாக்கு. அந்த ஒரே குடும்பத்தில் எல்லாருமே மரித்தார்கள்.